நாம் தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அந்த உதுவுக்கும் கொடுக்க வேண்டும். உது என்பது நன்மைகளை தேடித்தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக உறுப்புகளால் செய்த பாவங்களை அகற்றிக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக எங்களுடைய அந்தஸ்துக்களை கூட்டிக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தலாம். உது என்ற இந்த இபாதத்தினூடாக நாம் நல்ல மௌத்தை எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தினூடாக கோபத்தை கூட அணைத்து விடலாம், கோபத்தை கூட இல்லமாக்கி விடலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாளைய மறுமையிலே நல்ல பிரகாசத்தை பெற்றுக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக நோய்கள் வராமல் எங்களுடைய உடம்பை எங்களுடைய உடல் உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக தொழுகையை சீராக அமைத்துக் கொள்ளலாம். உது என்ற இந்த இபாதத்தின் மூலமாக நாம் விரும்பிய வாயில்களால் ஒரு வாயிலூடாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். இத்தகைய சிறப்புகளை எல்லாம் எல்லா இந்த உது என்ற இபாதத்துக்கு வைத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நாம் எப்போதும் உருவோடு இருந்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மூமினுக்கு உதுவே பாதுகாப்பாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமின் உதுவோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு இருக்கிறான். அவனுக்கு நோய் நெருங்காது, விஷ ஜந்துக்களுடைய தீங்குகள் நெருங்காது. அந்த மனிதனுக்கு மௌத்துத்தான் வந்துவிட்டாலும் அது அவனுக்கு நல்லதொரு மௌத்தாக இருக்கும். மலக்குமார்கள் அவரை அரவணைத்த ஒரு மௌத்தாக இருக்கும். மலக்குமார்கள் சுபசெய்தி சொன்ன நல்லதொரு மௌத்தாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எப்போதும் உதுவோடு இருக்க பழகிக் கொள்ள வேண்டும்.